கட்சிக்கு வளர்ச்சி கட்சியினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு ஏதோ ஆரோக்கியமானதோ அந்த ஆரோக்கியமான ஆலோசனையாக பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னார்கள். நம்ம எப்படியெல்லாம் செயல்படணும், எப்படி செயல்பட்டால் வாக்காளர்களே நம்ம இப்போ வாக்காளர்கள் நம்பக்க இருக்கிறாங்க, மக்கள் நம்பக்க இருக்கிறாங்க, அவர்களை அவருடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வர்றதுக்கு என்ன வழிமுறைகள்லாம் நம்ம கையாள வேண்டும், அதற்கான பணிகளை மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக களத்தில் இறங்கி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கழக நிர்வாகிகளிடத்தில் எடுத்து சொல்லி இந்த பணியை உடனடியாக நம்ம நடவடிக்கை எடுக்கணும், இந்த பணிகளை நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது, கால இடைவெளி இருக்குது. எனவே இந்த இடைவெளியில் நம்ம வந்து கழக வளர்ச்சியான பணிகளை குறித்து நம்ம கழக தொண்டர்களிடம் நெருங்கி பழகி அதை ஒருமுகப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தர பொதுச் செயலாளர் பேசியிருக்கமா எல்லாம் சொல்லிட்டீங்க, நிரந்தர பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு அந்த மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் மற்றதெல்லாம் எதுவுமே பேசல. இதுதான் வளர்ச்சி பணி குறித்து தான் பேசினார் ஒழிய வேற ஒதுவும் குறித்து அல்ல. சார், தொடர்ந்து அதிமுகவுக்கு ஒரு எதிரான போக்கை பாஜக எடுக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுடைய அவங்க தலைவருடைய பேச்சாகட்டும், தொண்டர்களுடைய நம்ம பொதுச் செயலாளர் ஒரு படத்தை எடுக்கிறாங்க, இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது. அவருடைய நடவடிக்கை வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியாச்சு. அவங்க மேலேயும் சொல்லியிருக்காங்க இனிமேல் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனை வராதுன்னு. அதாவது தோழமை கட்சிக்குள்ளே இது மாதிரி நடக்கிறது சகசமான ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லட்டா, 2011 வந்து காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி அமைச்சரவையில் அங்கே வைத்திருந்தாங்க மத்தியில். அப்போ முதலமைச்சருடைய மகள் அருமமகள் கனிமொழியை வந்து இந்தியாவிலேயே பெரிய ஜெயிலான திகார் ஜெயிலில் அடைச்சாங்க. அதே மாதிரி மத்திய அமைச்சராக இருந்த ராஜா அவர்களை திகார் ஜெயிலில் பெரிய அந்த ஜெயிலில், அது நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு பிரியமான அந்த அமைச்சரை ஜெயிலில் அடைச்சாங்க. அதை காட்டிலும் என்னென்னா, நம்முடைய கலைஞருடைய துணைவியாரை வந்து தயாலம்மா வந்து அறிவாலயத்திலே வந்து விசாரித்தாங்க. அதாவது சிபிசிஐடி என்ற அடிப்படையில் வந்து வந்து விசாரித்து புலனாய்வுத்துறை இதெல்லாம் விசாரித்து நடவடிக்கை எடுத்தாங்க. கலைஞர் அவர்களுக்கு வயதான காலத்தில் வயதான மனைவி இந்த மாதிரி துன்புறுத்தப்பட்டிருக்கார் என்று மிக மன வேதனையோடு இருந்தார். அந்த வேதனையின் அடிப்படையில் அவர் சொன்னார், கூடா நட்பு கேடாக முடிந்திருக்கிறது, இனிமேல் காங்கிரஸ் கட்சியோடு எங்களுக்கு ஒற்றும் உறவும் இல்லை, இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அடுத்த தேர்தலில் கூட்டணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் கூட்டணி என்றாலே இது என்னன்னா, இதெல்லாம் வர்ற இடையில் வர்றது ஒரு சம்பவங்கள் வந்து இப்போ பாரதிய ஜனதா பொறுத்தளவுக்கு எங்கள் அம்மாவோடு யாரும் ஒப்பிடுறதுக்கு, எங்கள் அம்மா தலைவரோடு ஒப்பிடுறதுக்கு யாருமே இல்லை என்பது தான் எங்களுடைய எண்ணம், ஒன்றை கோடி தொண்டர்களுடைய எண்ணம். அவங்கள மாதிரி ஒரு ஆட்கள், அவங்கள மாதிரி ஒரு தலைவர்கள் இனிமேல் உருவாக முடியாது, உருவாகவும் இல்லை என்பது தான் எங்களுடைய முழுமையான வாதம், முழுமையான எண்ணம். எனவே அதில் அவர்கள் பேசியதன் அடிப்படையில் தான் அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பரிமாறப்பட்டது. எனவே இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் அதை பற்றி இல்லை. மோடிஜியை பொறுத்தளவுக்கு மிக சிறப்பாக ஆட்சி செய்கிறார், தமிழகத்தில் தமிழ் மொழியை வந்து உலக அளவுக்கு கொண்டு போகிறார், தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு போகிறார். இது மாதிரி ஒரு பாரத பிரதமர் நாம் இதுவரை பார்த்ததில்லை. எனவே அந்த வகையில் நாங்கள் வந்து அவரை வரவேற்கிறோம். சார், கலைஞரோட காட்சி காலத்து நடந்து வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை, இன்னொன்று அப்போ கலைஞர் இருந்தார், அம்மா ஜெயலலிதா அம்மாவும் இருந்தாங்க, இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்லை. ஸோ நீங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய கட்சியினுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கும்போது கூட்டணியில் இருக்க பாஜக உங்களை விமர்சிக்கிறது தாக்குறதும் வித்தியாசம் இல்லையா? அது வேற இது வேற இல்லை இல்லை இல்லை. அதாவது அவங்க தாக்குறது என்னன்னா, அவர் எப்படி பேசினான்னு தெரியல, பேசுனதுக்கானது நாங்கள் பதில் சொல்லிட்டோம். இப்போ அந்த மாதிரி பதில்கள் இனிமேல் வந்தால் தான் அந்த மாதிரி இது ஒழிய ஒழிய நான் தான் சொன்னேன், ஒரு பெரிய எக்ஸாம்பிளே சொல்லிட்டேன். எங்கே அதாவது கூட்டணி என்பது ஒரு கட்சியினுடைய கொள்கை அல்ல. கூட்டணி எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம், வச்சுக்கலாம், சேர்த்துக்கலாம், அப்படிலாம் மாற்றிக்கலாம். திமுகவில் இந்த மாதிரிலாம் நடந்தது, அதே காங்கிரஸ் கட்சியை ஜெயிக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம முதலமைச்சரும் 30 அமைச்சர்களும் கேரளத்தால் 28 நாள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நின்று வரலாறு காணாத அளவுக்கு ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டு இந்திய துணைக்கண்டத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கரும்புள்ளியாக ஏற்பட்டிருக்கு.
அந்த அளவுக்கு ஒரு தேர்தலை நடத்தி வெற்றி பெற்றது பிறகு தாங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றதாக அவர்களே தங்களை வந்து தங்களை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்படியெல்லாம் இருக்குது என்பதை நான் எடுத்து சொல்கிறேன். எங்கள் தலைவர்களை பற்றி யார் பேசினாலும் சரி, இப்போன்னு இல்லை எப்போவுமே. இதுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியில் மக்வானான்னு ஒருத்தர் இருந்தார், மத்திய அமைச்சராக மக்வானான்னு ஒரு அமைச்சர் அண்ணன் இந்திரா காந்தி இருக்கும்போதே அவர் இப்படி தான் புரட்சி தலைவரை பற்றி தேவையில்லாமல் விமர்சனம் வைத்தார், சரியான பதிலடி கொடுத்தோம். அவனை பதிலடி கொடுத்தா அன்னைக்கு புரட்சி தலைவர் கூட அதை பற்றி ஒன்றும் நினைக்கலை. அப்புறம் அந்த மக்வானா தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டார். அந்த மாதிரி ஒரு போக்கை மாற்றிக்கொள்வார்கள் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். அடிப்படையில் பாருங்க கூட்டம் வந்திருக்கா இல்லையா. எங்க பொதுச் செயலாளர் வர்றாருன்னு சொன்ன உடனே எனக்கு காலையில சொன்னாங்க, சரி இப்ப நான் பொதுச் செயலாளர் அனுமதி கேட்டேன், நீங்க வர்றதை நாங்க இது பண்ணணுங்க அப்படின்னு. கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு வரவேற்பு கொடுங்க, போகும்போது கொஞ்சம் எதுவும் இது பண்ண வேண்டாம், டைம் குறுகலாக இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இப்போ அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய ஆலோசனையை எங்கள் மாவட்ட நிர்வாகிகள், கழக தொண்டர்களுடைய, பகுதிச் செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளருடைய ஆலோசனை கேட்கறதுக்கு தான் இந்த கூட்டம் கூட்டியிருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாச்சு. இந்த இதுக்கு இப்போ தோழமையோடு இருக்கிற கட்சிக்கு ஆனது நான் பல எடுத்துக்காட்ட உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், சொல்லி முடித்தாச்சு. இனிமேல் வரும்போது அப்போ அதுக்கு பிறகு அதுக்கு பதிலடி நாங்கள் கொடுப்போம். ஆ எந்த விதமான எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குற எவனாலும் இல்லை, ஆண்டவனாலே முடியாது, வேறு எவனால் முடியும், நீங்கள் வேறு ஆண்டவனாலே எங்களுக்கு நெருக்கடி கொடுக்க முடியாது. நாங்கள் அப்புறம் என்ன எங்களை போயிட்டோம். நம்ம கலாய்வு நம்ம முதலமைச்சர் நாடகத்திலே இது ஒரு காட்சி அப்பா. நான் தான் சொன்னேன்ல, இங்கே மதுரைக்கு வந்தார் ரெண்டு நாள், நாங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். ரொம்ப நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த முறையில் உண்மையிலே முதலமைச்சருடைய அந்த நடவடிக்கையை வந்து வரவேற்றேன். காரணம் என்னன்னா, சரி நல்ல ஒரு மதுரைக்கு ஒரு விடிவு காலங்கள் ஏற்பட போகிறது, நமக்கு ஒரு தொழில்கள்லாம் கிடைக்கும், நம்ம பிள்ளைகள் படித்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இங்கே நடக்கிற பணிகள்லாம் ரொம்ப மெத்தனமாக நடக்குது. நம்ம ஆட்சியில் கொண்டு வந்தது, நம்ம கஷ்டப்பட்டு அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தோம். எனவே இப்போ ஆட்சி மாற்றம் காரணமாக அதிகாரிகள்லாம் கவனம் செலுத்த மாட்டேன்றாங்க, இதெல்லாம் நம்ம முதலமைச்சர் நேரடியாக வந்து ஆய்வு செய்வார்னு நினச்சோம். ஒன்றுமே இல்லையே, பூஜ்ஜியமாகி போச்சே. அறையிலே உட்காந்து கலாய்வு பண்ணிவிட்டு அவர் போயிட்டார்.